சித்திரத்திருவிழாவின் முத்திரப்பதிக்க நிகழ்வான கள்ளழகர் வையாற்றில் இறங்கும் நிகழ்வானது மே 5 நடைபெறுகிறது. சித்திரை திருவிழா இந்த ஆண்டு 23 ஏப்ரல் 23 மே 12 வரைக்கும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சைவ மற்றும் வைண மதத்தை ஒன்றிணைக்கும் வகையில் நடத்தப்படக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவானது ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து நடைபெறக்கூடிய அந்த தேதி மற்றும் நேரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து கள்ளழகர் கோவிலில் தற்போது அடிப்படை கட்டமைப்பு பணிகளானது தற்போது தொடங்கப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமாக எதிர்சேர்வை முடித்து கொண்டு கள்ளழகர் அந்த வையாற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு முதல் நாளிலே தங்கக்கூடிய அந்த தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் வர்ணங்கள் பூசி அந்த கோவிலை புதுப்பிக்கும் பணியிலே தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கள்ளழகர் எழுந்திருக்கக்கூடிய அந்த 1000 பொன் சப்பரத்தை தற்போது புதுப்பிக்கும் பணியும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிய மரங்கள் மற்றும் அதற்கான வர்ணங்கள் சீட்டியும் அதை புதுப்பிக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. வருகின்ற 23 12 தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒரு 16 நடைபெற இருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதி முழுவதும் குழுமியிருந்து மீனாட்சி அம்மனையும் கள்ளழகரை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதற்கான பணிகளானது தற்போது தொடங்கி இருக்கிறது. திருவிழாவினுடைய நாட்கள் மற்றும் நேரங்கள் அறிவிக்கப்பட்டு அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு பணிகளானது அவர்கள் தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது கள்ளழகர் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பணிகளும் தற்போது தொடங்கி இருக்கிறது. பல்வேறு வாகனங்கள், அதாவது ஒவ்வொரு திருவிழாவுக்கு முன்னதாகவும் அம்மன் மற்றும் கள்ளழகர் எழுந்தக்கூடிய வாகனங்களெல்லாம் புதுப்பிக்கப்படுவதும் அதனை பழுதுபார்ப்பதும் வழக்கமாக இருக்கும். இந்த ஆண்டும் அதற்கான பணிகளானது நடைபெறுகிறது. கள்ளழகர் தங்க குதிரையில் எழுந்தருளக்கூடிய அந்த 1000 பொன் சப்பரம் தான் தற்போது புதிய மரங்களை கொண்டு அதனை புதுப்பிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதே வேளையிலே தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலிலும் முழுவதுமாக வர்ணங்கள் பூசப்பட்டு அந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக தற்போது பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலே வந்து அந்த வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய அந்த மண்டப பணிகள் புதுப்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோவிலிலும் கள்ளழகர் கோவிலிலும் அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்படியாக சித்திரை திருவிழாவின் பல்வேறு நிகழ்வுகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணிகள் என பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நாட்களில் அனைத்து பணிகளும் மிக தீவிரப்படுத்தப்பட்டு ஒரு 15 அனைத்து பணிகள் நிறைவு செய்து திருவிழாவுக்கு தயாராகுவதற்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டு இருக்கிறது. அங்கே